ஹாய், வெல்கம் டு கலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் அ கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா. இது வெறும் மிளகாத்தூள் தான். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கனுக்குள்ளே காரம் எல்லாம் போனால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அது போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர், கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்குள்ளெல்லாம் இது ஃபுல்லாக இந்த காரம் தயிர் எல்லாம் போகணும். இப்போ கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன்னா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் மேரினேட் ஆகட்டும். இப்போ இன்னும் சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் காட்டுறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன் என்னென்ன வேணும்னு. இது ஒரு 1/2 ஹவர் இப்படியே விட்டுடுங்க, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் இன்னொரு 1/4 கிலோ வந்து போன்லெஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நாம 65 பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன், கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கூட கபாப் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 1/2 ஹவர் வெளியே வைக்கிறதா இருந்தால் வெளியே வச்சுக்கலாம், இல்லை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா இது போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 4 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 7 லிருந்து 8 அரைஞ்சி வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன்னா, இப்போ கூட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இந்த மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெடிக்கும், ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி லைட்டாக மூடிக்கிறேன். இப்போ ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ நல்லா இருக்கும் பிரியாணி. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 to 7 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போயிடுச்சு, இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு தோணுது அதனால். இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிக்கன் இந்த இதுலேயே கிரேவிலேயே வேகட்டும். இப்போ கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இதுலேயே. இப்போ சிக்கன் வெந்திருக்கும், பார்க்கலாம். பாருங்கள் நீங்களே, ஆயில் எல்லாம் சைடில் வந்திருக்கு.
ஸோ 3/4 ஆல்மோஸ்ட் சிக்கன் பாயில் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ கர்ட் எல்லாம் ஆட் பண்ணதுனால நான் ஒரு 1.5 தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கனும் ரைஸும் தண்ணியெல்லாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குக்கும்பர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கபாப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம் எடுத்துக்கணும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கபாப் கூட ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி கூட கபாப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலாஸ் கிச்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.